வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல நிம்மதியை தரக்கூடிய பச்சை கற்பூரம் அத வச்சு இன்னைக்கு நம்மளோட வீட்ல இருக்கக்கூடிய ரொம்ப வந்து துக்க நிகழ்வுகளை ஏற்படுத்துறது, மன கஷ்டங்களை வந்து ஏற்படுத்துறது, மனதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பயம் இந்த மாதிரி ஏற்படுத்தி நம்மளோட நிம்மதியை கெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரைச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில குறிப்பா நம்மளோட வீட்டை சுத்தி நிம்மதியை மட்டுமே ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அழகான எளிய பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சில பொருட்களை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்மளுக்கு நிம்மதியை தரக்கூடிய அந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட வீட்டுல நிம்மதியை மட்டுமே தரக்கூடிய ஒரு சூப்பரான எளிய பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பாக்க போறோம். சோ அதற்கு வந்து முழுமையா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மாதிரி நம்ம வந்து 10 கிராம் வந்து 30 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரம் தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். சோ நம்மளோட மன நிம்மதியை வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட வீட்டை சுத்தி டெய்லி நடக்கும். அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களால இருக்கலாம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடதா இருக்கலாம், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். சோ இந்த மாதிரியான நிறைய பர்சன்ஸ் வந்து நம்மளோட மைண்ட வந்து அப்செட் பண்றது, ரொம்ப வந்து நம்மளோட மன கஷ்டங்களுக்கு வந்து நம்மள ஆள்படுத்துறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த நிலைகள்ல நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கறது வந்து இல்லாமயே வந்து இருப்போம். ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்போம், ரொம்ப ஹாப்பினஸ் வந்து இழந்து இருப்போம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ரிலீஃபிங் அதை வந்து தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான். சோ நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா, அதை வந்து நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு குடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரம். சோ அதனாலதான் மெயினா நான் வந்து இன்னைக்கு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான பரிகாரமா அமைய போகுது. இந்த பச்சை கற்பூரத்திற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். சோ இதுவும் இன்னைக்கான இந்த பரிகாரத்துல நம்மளுக்கு மெயினா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளாம் இருக்க போகுது. சோ அதனாலதான் நான் வந்து இப்படி ஒரு வெள்ள காட்டன் துணியா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சள் தூள். சோ அதைத்தான் இன்னைக்கான வீடியோல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுவும் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து வீட்டுல நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான பரிகாரத்துக்கு வந்து உதவிகரமா இருக்க போகுது. சோ அதுக்காக நான் வந்து இப்ப பச்சை கற்பூரமும் எடுத்து வச்சுட்டேன். சோ நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சளையும் வந்து மங்களகரமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, தேவைக்கேற்ப கொஞ்சமா வந்து நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மஞ்சள் நூலா தான் பயன்படுத்துவோம். சோ நம்ம பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் ஒரு கிளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சுத்தமான நீர் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த பொருட்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வீட்டுல நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான எளிய பரிகாரத்திற்கு உதவிகரமா இருக்க போகுது. சோ அதை எப்படி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிளீன் பவுல வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய மஞ்சளை வந்து இந்த மாதிரி கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு சுத்தமான நீரை வந்து எடுத்து மஞ்சளை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி கரைச்சிருங்க. சோ நல்லா கரைச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும். எடுத்துட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த துணியவும், அந்த வெள்ளை துணி எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை துணியவும், வெள்ளை நூல் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை நூலையும் இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி மஞ்சள் ஆக்கிக்கும். அதே மாதிரி துணி போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு நம்மளுக்கு அந்த வெள்ளை துணி வந்து மாறிடும்.
இந்தமாரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா அந்த மஞ்சள் வந்து திட்டுபடியாம இருக்கணும் இல்லையா அதனால இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நீரோட சேர்த்து கலந்து தெளிச்சு விடுங்க சூப்பரா வந்து இப்போ நம்ம பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமத்தை வச்சு இந்த வரலால குங்குமம் ஆக்கி குடி இந்த வரலால नम शिवाय ओम नम शिवाय अब ओम ओम नम शिवाय ओम मोदर உங்களுக்கு இடம் பத்தலனா நம சிவ அப்படி கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க கூடிய பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அத வந்து இந்த மாதிரி ஒரு மூணு கல் இந்த மாதிரி பற்ற மாதிரி மூணு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த பொசிஷனை வந்து இந்த மாதிரி மடக்கி வைக்கணும் அதே மாதிரி இந்த பொசிஷனை இந்த பிளேசிங்ல மடிச்சி வைக்கணும் அதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் அங்க அதே மாதிரி இந்த பொசிஷனை இங்க சோ ஹோலா இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் பொசிஷன்ல வரும் கீழ இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லாமே தொட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க சோ மஞ்சள் வந்து நம்ம என்னைக்குமே வேஸ்ட் பண்ண கூடாது தடவி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா मड़चिटे मंजल नूल फर्स्ट और मुड़च இந்த துணி அந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடு பொசிஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி மறுபடியும் டேக் பொசிஷன்ல போயிடு இன்னும் ஒரு ரெண்டு சுத்து சுத்துன உடனே இந்த மாதிரி நடுவாக்குல கொண்டு வந்துரும் கொண்டு வந்துட்டு இந்த இத அப்படியே தொட்டு இந்த மாதிரி இன்னொரு முடிச்சு போடுறோம் கரெக்ட்டா அதை தொட்டு இந்த மாதிரி இந்த லெவல்ல வந்து முடிச்சு போடுறோம் போட்டுட்டு இது வந்து சுத்தி இந்த மாதிரி நூல திணிச்சு விட்டுறோம் அவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் சோ இந்த முடிச்ச உங்களோட வீட்ல பூஜை அறை சமையல் அறை இந்த மாதிரி தெய்வ கடாட்சங்கள் நிறைஞ்சிருக்க கூடிய இடத்துல வச்சு ডেইলি நீங்க தொட்டு கும்பிட்டுடுவாங்க உங்களோட வீட்ல வந்து நிம்மதியை ஏற்படுத்தி தரிறதுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பண்ணிருக்க கூடிய இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஓகே இந்த வீடியோல பாத்துர்க்க கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நீங்க நினைச்சீனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க लाइक பண்றதோட மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களோட வேதமுறை சேனல் மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வாழ்க வளமுடன்